மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையுள்ள வார்த்தை நேயர்களே, உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட இயேசு கிறிஸ்துவை குறித்ததான ஒரு முக்கியமான செய்தியை கேட்க இருக்கிறோம். இந்த நாளின் நம்முடைய செய்தியாளர், கிருபையுள்ள வார்த்தை பத்திரிகையின் இணை ஆசிரியரும் அரசரடி கிறிஸ்துவின் சபையின் போதகருமான சகோதரர் கிங்ஸ்லி ராஜா அவர்கள். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவரையும் இந்த கிருபையுள்ள வார்த்தை நிகழ்ச்சிக்கு அன்போடு வாழ்த்தி வரவேற்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். தேவ கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் தேவனுடைய வசனத்தை நீங்கள் நேசித்து அதை கை கொள்வதன் மூலமாக இருப்பதாக என்று சொல்லி நாங்கள் வாழ்த்தி இந்த நாளின் தேவனுடைய வார்த்தையை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி இன்றைக்கு உலகத்தில் அநேகர் அநேக விதமாக அவரை அடையாளம் கண்டிருக்கிறாங்க, இல்லைன்னா அவரை பற்றி அறிந்திருக்கிறாங்க. ஆனால் நமக்கு வேத புஸ்தகம் சொல்வது மட்டுமே சத்தியமாக இருக்கிறது. ஏன் இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி ஒரு செய்தியை, அதாவது இன்றைக்கு இயேசு கிறிஸ்து யார் என்பதை குறித்து ஒரு செய்தியை தான் நாம் கேட்க இருக்கிறோம். அதை பற்றி செய்தியை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், கிறிஸ்தவ மார்க்கத்துக்குள்ளாக கூட இந்த காலகட்டத்தில் இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக கடவுளாக அங்கீகரிக்காத ஒரு போதனை இருந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். வேத புஸ்தகம் இதை பற்றி என்ன சொல்லுகிறது? வேத புஸ்தகத்தில் பல்வேறு நபர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை யாராக அவர்கள் அறிந்திருந்தார்கள் என்பதை குறித்து தான் இன்றைக்கி செய்தியை நாம் கேட்க இருக்கிறோம். அந்த விஷயங்கள்லேருந்து கன்க்ளூஷனை முடிவை உங்களுடைய கைகளிலே ஒப்பு கொடுக்கிறேன். நான் வேத புஸ்தகத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி, அவரோடு நெருக்கமான இருந்தவங்க, அல்லது பரலோகத்தில் அவரோடு கூட இருந்த தூதர்கள், பிதாவாகிய தேவன், இல்லை தானாக அவர் தன்னை பற்றி கொடுத்த சாட்சி, இவைகளை குறித்த ஒரு ஆழமான செய்தியை தான் இன்றைக்கி நம்ம தியானிக்க இருக்கிறோம். செய்தியை கவனமாக கேட்போம். இயேசு கிறிஸ்து யார்? இதுதான் இன்றைக்கு நம்முடைய தியானம். இயேசு கிறிஸ்து யார்? ரொம்ப பேசிக்காக அடிப்படையாக இருக்கே பிரதர், இப்படி ஒரு செய்தியை கேட்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு கூட நாம் நினைக்கலாம். இது ஆழமான செய்தி, நம்முடைய விசுவாசத்தை ஊன்று கட்டுவதற்கு இது பிரயோஜனமாக இருக்கும். இதை நாம் கவனமாக கேட்போம். இயேசு கிறிஸ்துவை இன்று பல்வேறு தரப்பினர் பல்வேறு விதமாக அவர்கள் அடையாளம் கண்டு அவரை அறிந்து கொண்டவர்களாக இருந்தாலும், வேத புஸ்தகத்தில் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி என்று சொல்லக்கூடிய நெருக்கமான வட்டாரத்தார் எப்படியாக அவரை அடையாளம் கொண்டிருந்தாங்க, அவரை பற்றி என்ன சாட்சியை கொடுத்தாங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி அவர்கள் எப்படி அறிந்திருந்தாங்க அப்படின்றத நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். வாசிக்கலாம் யோவான் 11:27 இங்கே ஒரு நபர், இயேசுவோடு மிக நெருங்கிய நட்பு வட்டாரத்தில் இருந்த ஒரு நபர் என்னவாக இயேசுவை அறிந்திருக்கிறார் அப்படின்னு பாருங்க. அதற்கு அவள், ஆமாண்டவரே, நீர் உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன் என்றாள். அருமையானவர்களே, மார்த்தாள் இயேசு கிறிஸ்துவை பற்றி கொடுத்த ஒரு விசுவாச அறிக்கை என்னவாக இருக்குது அப்படின்னு பாருங்க. நீர் உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன். ஒரு சரியான விசுவாச அறிக்கை. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்த தேவகுமாரன், தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அவர் தேவனுடைய குமாரனாக இங்கே வந்தார். இங்கே அவர் தன்னுடைய சிலுவை மரணத்துக்கு பிற்பாடு பிதாவாகிய தேவனாலே ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கப்பட்டார் என்பதை நாம் அப்போஸ்தலர் 2 நீங்கள் 36-38 வாசிக்கும் போது புரிந்து கொள்ள முடியும். இங்கே தேவ குமாரனாகிய கிறிஸ்து, ஜீசஸ் கிரைஸ்ட் ஹேஸ் த டிவைன் நேச்சர் என்பதை இந்த துவக்கத்தில் இந்த நபர் மட்டுமல்ல, இனி நிறைய வசனங்களை நாம் பார்த்தோம்னாலும் பைபிளில் எல்லா இடங்களிலுமே அந்த ஒரு வாசனை இருக்கிறது அந்த வசனங்களிலே. ஹீ இஸ் டிவைன் இன் நேச்சர், அவர் தெய்வீக தன்மை உடையவர். இன்றைக்கு அநேகர் அவரை மனிதனாக மட்டும்,
ஒரு படைக்கப்பட்ட ஒரு மனிதனாக இன்றைக்கு அவரை அடையாளம் காட்ட முற்படுகின்றார்கள். அது எவ்வளவு பெரிய தவறு என்பதை, தேவனுக்கு விரோதமான ஒரு புரிதல் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். He is having a divine nature. அவர் தேவகுமாரனாகிய கிறிஸ்து. இந்த உலகத்திற்கு அவர் வந்ததின் நோக்கம் உலகத்தில் இருக்கிறவர்களுடைய பாவங்களை மன்னித்து அதிலிருந்து அவர்களை மீட்கும் பொருட்டாக. இதை நாம் மறந்துவிடக்கூடாது. பேதுரு, இயேசுவோடு நெருக்கமாக இருந்த சீடர்களில் மூன்று பேர், பேதுரு, யாக்கோபு, யோவான். இதில் பேதுரு இவரை எப்படியாக அடையாளம் கண்டிருக்கிறார் என்பதை நல்ல தெரிஞ்ச ஒரு வசனம் தான் இது. மத்தேயு 16:16 இன்னும் 17-18 கூட வாசித்தோம்னாலும் பேதுருடைய விசுவாச அறிக்கை எப்படி இருக்குன்னு பாருங்க. இயேசு கிறிஸ்துவ யாராக அவர் தெரிஞ்சிருந்தார், இயேசு கிறிஸ்து யார் அப்படின்ற கேள்விக்கு பேதுருவினுடைய பதில் என்ன பார்ப்போம். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். பிரியமானவர்களே, இந்த இடத்துல மீண்டுமாக அந்த மார்த்தாளினுடைய ஒரு அறிக்கையை இங்க பேதுரு நமக்கு நினைவுபடுத்துவது போல இருக்குது அல்லவா. இங்கேயும் அதை தான் அவர் எம்ஃபசைஸ் பண்றாரு, வலியுறுத்துகிறார் பேதுரு கிறிஸ்துவை பற்றி. நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். மார்த்தாளுடைய அறிக்கையும் இதுதான், லிவிங் காட், அவருடைய குமாரன் இயேசு கிறிஸ்து என்பதை நாம மறந்துவிடக்கூடாது. இயேசு கிறிஸ்து யார் என்பதை, அவரோடு கூட இருந்தவங்க, அவருக்கு நெருக்கமாக இருந்த நட்பு வட்டாரத்தார், அவருடைய சீடர்கள், அவருடைய தாய், அவருடைய சகோதரர்கள் என்ற அநேகர் அவரை சரியாக புரிந்து கொண்டார்கள். சில நேரத்தில் அவர்களுடைய புரிதல் தவறாக சிலருடைய புரிதல் இருந்தது, ஆனால் அதை நாம் பார்க்க முடிகிறது. மேலும் யோவான் 1:1-3 நாம வாசிச்சோம்னா, இங்கே யோவான் எப்படியாக இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறார், அல்லது எப்படியாக அவரை அடையாளம் காட்டுகிறார், எப்படி அவரை புரிந்து கொண்டிருக்கிறார் பாருங்க. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. ஒரு தெளிவான விளக்கம் இயேசு கிறிஸ்துவை பற்றி. இந்த பூமியில வரும் பொழுதுதான் அவர் இயேசு கிறிஸ்து, நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். பரலோகத்தில் இருக்கும் பொழுது, இந்த பூமியில வர்றதுக்கு முன்னாடி அவருடைய பேர் இயேசுவும் கிடையாது, கிறிஸ்துவும் கிடையாது. அவர் மனிதனை போல இப்படிப்பட்ட ஒரு செயல்பாடு உள்ளவராக இல்லை. அவர் தேவன் எப்படிப்பட்ட சுபாவத்தோடு தன்மையோடு இருந்தாரோ அப்படியேத்தான் இருந்தார். அவர் அங்கே வார்த்தையாக இருந்தார். வார்த்தையாகிய தேவன், பிதாவாகிய தேவன், வார்த்தையாகிய தேவன், ஆவியானவராகிய தேவன், மூவரும் பரலோகத்துல சாட்சி கொடுக்கிறாங்கன்னு வசனம் சொல்லுகிறது. அப்ப அதுதான் இங்க யோவான் 1 பார்க்கிறோம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. இன்றைக்கு நிறைய பேர் இயேசு கிறிஸ்து தேவன் அல்ல, தேவ குமாரன் தான், அவர் வந்து தேவ தன்மையுடையவர் அல்ல என்று சொல்லி தப்பான ஒரு வாதத்தை முன்வைக்கிறார்கள். இங்கே தேவ குமாரனாக அவர் வந்தார், இங்கே இயேசு கிறிஸ்துவாக அவர் இருந்தார். ஆனால் அவரை பற்றி நாம வசனத்துல வாசிக்கும் பொழுது அவர் வார்த்தையாக இருந்தார் ஆதியிலே. அப்படியானால் பரலோகத்திலே அல்லது இங்கே வருவதற்கு முன்பதாக, பூமிக்கு வருவதற்கு முன்பதாக வார்த்தையாக இருந்தார். அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தையே தேவனாகவும் இருந்தது. The God Head, அதை நம்ம சரியாக புரிந்து கொள்ளணும். தேவத்துவத்தை பற்றி சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். மனித ஞானத்தினாலே அதை எக்ஸாக்டா நாம யாரும் என்ன செய்ய முடியாது, புரிந்து கொள்வது கடினமான ஒன்றாக இருக்கிறது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அப்ப கிரியேட்டர் இயேசு கிறிஸ்துன்னு பார்க்கிறோம். நாம எல்லாமே அவர் மூலமாய் உண்டாயிற்றுன்றத பார்க்கிறோம். 14 பாருங்க, அந்த வார்த்தை எங்க, ஆதியிலே அல்லது பரலோகத்தில் இருந்த அந்த வார்த்தையாகிய தேவன், அவர் தான் இயேசு கிறிஸ்து, இங்கே வந்தார். அதான் சொல்லப்படும் பொழுது அந்த வார்த்தை மாம்சமாகி. அப்ப நம்ம எல்லாருமே இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து ஒரு 35-33 வாழ்ந்த ஒரு வாலிபனாக, அவர் தான் கடவுள் என்ற அந்த ஒரு 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 தோற்றத்தையே நாம மனதில் வைத்துக் கொண்டிருக்கிறோம். அவர் 2000 முன்னாடி வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா வசனம் சொல்லுகிறது அந்த வார்த்தை மாம்சமானது, அது ஏற்கனவே ஆதியிலிருந்து இருந்து வந்த வார்த்தையாகிய தேவன் அந்த வார்த்தை மாம்சமாகி அவருக்குள்ள கிருபையும் சத்தியமும் நிறைந்தது. கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். மனிதனுக்குள்ளே வந்து வாசம் பண்ணினதுதான் 2000 முன்னாடி. இயேசு கிறிஸ்துடைய தன்மையை அல்லது பிறப்பை அல்லது அவருடைய ஆயுட்காலத்தை 2000 தான் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு முன்னாடி வந்த தேவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இன்னைக்கு ஒரு ஜென்ரல் ஹிஸ்டரி புரிந்து கொள்ளுகிறவர்கள், படிக்கிறவர்கள் அதை வாதிடுகிறார்கள், அதை சொல்லுகிறார்கள். தவறான ஒரு வாதம்.
அவர் மனிதனாக அவதாரம் அல்லது மனித ரூபம் எடுத்து கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணினது தான், மாம்ச உருவம் எடுத்து வந்தது தான் இயேசு கிறிஸ்து வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி. புத்த மதம் இயேசு கிறிஸ்துவுக்கே முன்னாடி இருந்தது. இயேசு கிறிஸ்து அது ஒரு பயணியர் மதம், கிறிஸ்டியானிட்டி. அதுக்கப்புறம் அப்படிலாம் நம்ம வாதம் பண்ணவே முடியாது. ஏனென்றால் ஆதியில் இருந்து இந்த உலகம் உண்டாவதற்கு முன்னாடி இருந்து பிதாவாகிய தேவன், வார்த்தையாகிய தேவன், ஆவியானவராகிய தேவன் இருக்கிறாங்க. அந்த வார்த்தையாகிய தேவன் 2000 வருஷங்களுக்கு முன்னாடி மனிதன் பாவத்தில் திளைத்து அவன் பரலோகம் போக முடியாமல் அழிந்து கொண்டிருக்கிறான் என்பதனாலே அவர் மனித உருவம் எடுத்து வந்து அவனை மீட்கும் பொருட்டாக மாம்சமாகி வந்து நமக்குள்ளே வாசம் பண்ணினார். எதோடு கூட கிருபையினாலும் சத்தியத்தினாலும். கிருபை எதுக்கு? மனுஷனை பாவத்திலிருந்து மீட்டெடுப்பதற்காக. அந்த அந்த இறக்க அந்த கிருபை இருந்தாதான் அவன் செஞ்ச கொடூர பாவங்கள் எல்லாம் அதை பாராமல் அதிலிருந்து அவனை மீட்டெடுக்கிறதுக்கான ஒரு வழியை, சத்தியம் எதற்கு? அந்த வழியை உண்டு பண்ணி சத்தியத்திற்கு கீழ்ப்படுகிறவர்களை மீட்கும் பொருட்டாக கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் என்று நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து ஆதியிலே வார்த்தையாகி இருந்த தேவனாக இருக்கிறார். பிரியமானவர்களே, யோவானுடைய புஸ்தகத்துல 20:28 தோமா, நமக்கு நல்லா அவரை பத்தி எளிமையா புரிஞ்சு கொள்ளணும் சொல்லணும்னா ஒரு சந்தேக பிராணின்னு கூட சொல்லுவோம் இல்லையா, அவர் கூட இயேசு கிறிஸ்து எப்படி அறிந்திருந்தார்னு பாருங்க. 20:28 யோவானுடைய புஸ்தகத்துல, தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே என் தேவனே என்றான். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவை பற்றி இதை விட ஒரு சிறப்பான ஒரு பொரிதல் இருக்க முடியாது. ஆண்டவரேன்னு நம்ம ஏத்துக்குவோம், இயேசு கிறிஸ்துவை என் தேவனே என்று சொல்லுகிறானே தோமா. அப்ப ஹி இஸ் நோ லெசர் தன் காட், அல்லது அவர் தேவன் இல்லாதவராக இல்லை, அவரே தேவனாக இருக்கிறார் என்பதை இங்கே சரியாக தோமா அடையாளம் காட்டுகிறார். ஆண்டவரே அப்படின்னா தேவகுமாரன், அவர் ஆண்டவரானாரு, தேவனுடைய குமாரன் தான், மைந்தன் தான், அப்பாயிண்டடு, அவர் மூலமாய் உண்டாக்கப்பட்டது, இப்படி நிறைய வாதங்களை வைக்கலாம். ஆனால் என் ஆண்டவரே என் தேவனே, மை லார்ட் மை காட் என்று சொல்லி ரெண்டையுமே இங்க இயேசு கிறிஸ்துவுக்கு பயன்படுத்துகிறார். இதை நீங்க பாத்தீங்கன்னா தாவீதை கூட இதை பயன்படுத்தியதாக நீங்கள் சங்கீத புஸ்தகத்துல பார்க்க முடியும். ஸோ இயேசு கிறிஸ்து தேவ குமாரன் என்பதினாலே அவர் வந்து என் பிதாவை நான் வெளிப்படுத்த வந்திருக்கேன் என்று சொன்னதுனால அவர் பிதாவுக்கு அடுத்த ஸ்டேஜில் இருக்காரு. அவர் மனுஷன்தான், அவர் பிதாவினால் படைக்கப்பட்டவர் தான், அவரும் தேவதூதரில் ஒரு மிக சிறந்தவர் தான் அப்படின்லாம் நம்முடைய வசதிக்கேற்ப வாதங்களை வைக்க முடியாது. தெளிவாக நாம் வேதத்தில் பார்க்கிறோம், அவர் ஆண்டவராகவும் இருக்கிறார், அவர் தேவனாகவும் இருக்கிறார். பிரியமானவர்களே, வேத புஸ்தகம் இயேசு கிறிஸ்துவை தெய்வீக தன்மையுடையவர் என்று அடையாளம் காட்டுகிறது. மாறாக அவர் ஒரு மாமனிதர் என்றோ, அவர் ஒரு தேவதூதர்களில் ஒரு மிகச்சிறந்தவர் என்றோ அவரை பற்றி வேத புஸ்தகம் எங்கும் சொல்லவில்லை. மாறாக அவர் வீட்டினுடைய ஓனர் என்று சொல்லுகிறது. எபிரேயர் புஸ்தகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மோசே வீட்டினுடைய வேலைக்காரன், ஆனால் வீட்டினுடைய ஓனர் என்று சொல்லுகிறது. அப்படியா என்றால் அவர் ஒரே பேரான குமாரன், தேவனுடைய ஒரே பேரான குமாரன் என்று சொல்லும் பொழுது அங்கே அவர் ஒரு மனிதனுக்கு ஒப்பிடப்பட முடியாது, அவர் தேவனாக இருக்கிறார் என்று நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் இதை பற்றிய செய்தியை தொடர்ந்து வருகின்ற வாரத்தில் நாம் கேட்போம். தேவன் தாமே இயேசு கிறிஸ்துவை நாம் சரியாக புரிந்து கொண்டு பிதாவாகிய தேவனுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கனத்தையும் மகிமையும் கொடுக்க நாம் ஆயத்தமாகும். தேவன் அந்த கிருபை நமக்கு செய்வாராக. ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவை துதிக்கிறோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார் என்று வேத புஸ்தகத்திலே அவரோடு கூட நெருக்கமாக இருந்த நண்பர்கள் மற்றும் அவருடைய உறவினர்கள் மூலமாக இந்த நாளிலே நாங்கள் அவருடைய சாட்சியின் மூலமாக, அவருடைய அறிக்கையின் மூலமாக இயேசு கிறிஸ்துவை பற்றி தெரிந்து கொண்டோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சரியாக புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அவராலே எங்களுக்கு ரட்சிப்பு இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொண்டு அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். அன்பான நேயர்களே, பொறுமையாக நிகழ்ச்சியை கண்ட உங்கள் அனைவரையும் தெய்வன் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் செய்தியிலிருந்து உங்களுக்கான கேள்வி, மத்தேயு 16:16 சீமோன் பேதுரு இயேசு கிறிஸ்துவை யார் என்று கூறுகிறார்? கேள்வியை மற்றும் ஒரு முறை கவனமாக கவனியுங்கள். மத்தேயு 16:16 சீமோன் பேதுரு இயேசு கிறிஸ்துவை யார் என்று கூறுகிறார்? இதற்கான பதிலை தபால் மூலமாகவோ அல்லது தொலைபேசி வாயிலாகவோ எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தெய்வம் தாமே உங்கள் அனைவரையும்
ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. அன்பு நேயர்களே, நீங்கள் மதுரையில் இருப்பவர்களானால் எங்களுடன் சபையில் சேர்ந்து ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். எங்களுடைய சபை ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை 9:30 மணிக்கும் மாலை 6:30 மணிக்கும் மற்றும் வேத ஆராய்ச்சி புதன் மாலை 6:30 மணிக்கும் நடைபெறுகிறது. நடைபெறும் இடம் ஏஜிபி ஹால், 45C-1 காரனேஷன் தெரு, அரசரடி, மதுரை 16. சபையில் கலந்து கொண்டு இறையாசி பெற்றுக்கொள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். தொடர்புக்கு 9244214421 மற்றும் 9244314431. கிருபையுள்ள வார்த்தை, தபால் பெட்டி எண் 15, அரசரடி, மதுரை 625016.